2004 பகுருளி முதல் யூப்ரட்டிஸ் வரை என்ற ஒரு நூல். பகுருளி ஆற்றங்கரையிலே தோன்றிய தமிழனுடைய வரலாறு எவ்வாறு யூப்ரட்டிஸ் ஆற்றங்கரையிலே மலர்ந்தது என்ற செய்தியை அந்த நூலில் நான் பதிவு செய்திருக்கிறேன். 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பாவில் சில அறிஞர்கள் இந்த உலக மொழிகளை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் கிரேக்கம் முதல் பஞ்சாப் வரையில் இருந்த நாடுகளில் பேசப்பட்ட மொழிகளை எல்லாம் ஆய்வு செய்தார்கள். அவர்கள் ஆய்வு செய்ததுடைய அடிப்படையில் பல மொழிகள் இருந்ததை கண்டு அவற்றையெல்லாம் 3 குடும்பங்களாக பிரித்தார்கள். இந்த 3 குடும்பங்களும் ஒவ்வொரு குடும்பமும் 6-7 கிளைமொழிகளை கொண்டிருந்தன. இப்படி இந்த 3 குடும்ப மொழிகளும் சேர்த்து ஏறக்குறைய ஒரு 25 மொழிகள் மேற்காசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பாரசீகத்திலும் இந்தியாவிலும் பேசப்பட்டதாக அவர்கள் குறித்திருந்தார்கள். அந்த 22-24 மொழிகள் அந்த மொழிகளில் இன்றைக்கு அந்த எபிரேயம் என்ற ஒரு மொழி தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற மொழிகள் எல்லாம் வழக்கிழந்து போயின. அப்படி அவை வழக்கிழந்து போனாலும் கூட அம்மொழிகளில் ஒரு 7-8 மொழிகள் விட்டு சென்றிருக்கின்ற இலக்கியங்கள் இன்று நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த இலக்கியங்களை எல்லாம் ஆய்வு செய்து இன்றைக்கு 100 கணக்கான நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மொழிகளுடைய பட்டியலை நாம் விவரிப்பதென்பது மிக நீளமானது. சுருக்கமாக சொல்வதென்றால், உகாரியம், போனிஷியம், அசீரியம், கல்தேயம், எப்ரேயம், கனானியம், இதெல்லாம் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை தான் அவங்க செமிட்டிக் குடும்பம் என்று பெயர் வைச்சாங்க. அடுத்தது சகாரியம், தூனிஷியம், எகிப்தியம், எத்தியோப்பியம், பெர்பர், குவாஹிலி, பண்டு, மோவாபியம், அரபு, இந்த மொழிகள்லாம் ஒரு குடும்பம் என்று பெயர் வைத்தார்கள். அதுக்கு ஹேமடிக் ஃபேமிலி என்று பெயர். அதற்கு பிறகு அனத்தோலியம், ஹிட்டைட், கிரேக்கம், லத்தீன், இவை சார்ந்த ஜெர்மானியம், ஆங்கிலோ சாக்சன், பிரெஞ்சு, ஸ்பானிஷ், ஸ்காண்டினேவிய மொழிகள், ரஷ்யன், போர்ச்சுகீசியம், இப்படி பல ஐரோப்பிய மொழிகளை 3வது குடும்பமாக பிரித்தார்கள். இந்த 3வது குடும்பத்து மொழிகள் எல்லாம் ஏறக்குறைய இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவை. அந்த 2 குடும்பங்களில் இன்றைக்கு எபிரேயம் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற மொழிகள் எல்லாம் வழக்கிழந்து விட்டன. இவ்வளவு பெரிய ஆய்வு செய்த அந்த அறிஞர்கள் தமிழ் என்ற ஒரு மொழி இருப்பதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை என்று சொல்வதை விட அவர்களுக்கு அது தெரிந்திருக்கவில்லை. இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற சுமேரிய இலக்கியங்களை அவர்கள் இந்த 3 மொழி குடும்ப பட்டியலிலும் அவர்கள் இணைக்கவில்லை. சுமேரிய மொழி வெளிநாட்டு மொழி என்று ஒதுக்கிவிட்டார்கள். அந்த சுமேரிய மொழி தமிழ் மொழியே என்பதை தான் ஃபாதர் ஹீராஸ் அவர்கள் 1934 தன்னுடைய ஆய்வுகள் மூலம் வெளிப்படுத்தினார். இப்ப இந்த மொழிகள் எல்லாம் 3 குடும்ப மொழிகளும் ஏதோ ஒரு மூல மொழியிலிருந்து தான் கிடைத்தன என்பதை அவர்கள் அந்த அறிஞர்கள் உறுதியாக சொன்னார்கள்.
சரி அந்த மூல மொழி எது என்று அவர்கள் தேடி பார்த்தார்கள். அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அதை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு வந்தவர்களும் அந்த மூல மொழி எது என்பதை தேடி பார்த்து அவர்களுக்கும் அது கிடைக்காமல் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழை பற்றிய ஒரு சிந்தனை எனக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய பிறகு இந்த வழக்கிழந்து போன மொழிகளுடைய இலக்கியங்களை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினுடைய அடிப்படையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற சுமேரியம், பாபிலோனியம், போனீசியம், கனானியம், எகிப்தியம் போன்ற மொழிகளை எல்லாம் அதை பற்றிய இலக்கியங்களெல்லாம் எழுதி வைத்திருந்ததை படித்தேன், ஆழ்ந்து படித்தேன். ஏறக்குறைய அவர்கள் குறிப்பிட்ட மொழிகளிலே 18 மொழிகளை நான் ஆய்வு செய்திருக்கிறேன். இந்த மொழிகளை எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது ஆயிரக்கணக்கான தமிழ்ச்சொற்கள் அந்த இலக்கியங்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன். இந்த இலக்கியங்களை தமிழ்நாட்டிலே இதுவரை யாரும் படித்ததாக தெரியவில்லை. அப்படி தெரிந்திருந்தால் இந்த திராவிடம் பற்றி பேச மாட்டார்கள். ஏறக்குறைய 18 மொழிகளை ஆய்வு செய்து தமிழனுடைய பண்பாடு மட்டுமில்லாமல் நாகரிகம், சமயம், நம்பிக்கை, வணக்க முறை, உணவு பழக்கம் இவற்றையெல்லாம் தமிழர்கள் இங்கிருந்து எடுத்து சென்று அங்கே அவர்கள் அதை விதைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அறிந்த பிறகு ஆயிரக்கணக்கான தமிழ்ச்சொற்களை அந்த இலக்கியங்களிலே பார்த்த பிறகு அந்த 3 மொழிகளின் மூல மொழி அவர்கள் கண்டுபிடிக்கப்படாமல் விடப்பட்ட அந்த மூல மொழி தமிழே என்பதை நான் நிறுவியிருக்கிறேன். தமிழே உலகின் மொழி என்று சொன்னால் அதை பேசிய மனிதன் மாந்தன், முதல் மாந்தன் தமிழனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆகவே இந்த என்னுடைய ஆய்வுகள் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. இதுவரையிலே உலக அளவிலே எந்த அறிஞரும் தங்களுடைய மொழிதான் உலகின் முதல் மொழி என்று கூறுவதற்கு முன்வரவில்லை. சமஸ்கிருதம் கூட இந்தியாவினுடைய முதல் மொழி என்றுதான் கூறுகிறார்களே தவிர உலகின் முதல் மொழி என்று சமஸ்கிருதத்தை கூற அவர்கள் முன்வரவில்லை. எபிரேயர்கள் மட்டும்தான் எபிரேய மொழி இறைவன் ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்த மொழி என்ற அளவில் அதை முதல் மொழி என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல என்பது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த நாடுகளை பற்றியெல்லாம் இந்த நாடுகளுக்கான பெயர்களை வைத்தவர்கள் அந்த நாடுகளிலே காணப்படுகின்ற ஆறுகள், மலைகள், சமவெளிகள், கடவுள் பெயர்கள், மனிதனுடைய பெயர்கள், கடல் பெயர்கள் இவ்வளவையும் வைத்தவர்கள் தமிழர்கள். சற்று மாறுபட்டிருக்கு, பிரிவுபட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அதை நுழைஞ்சி பார்த்து இவர்களால் கண்டுபிடிக்க இயலவில்லை.